தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு தேர்வு முடிவு இன்று வெளியிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் அக்டோபர் 10 முதல் 14ஆம் தேதி வரை தனி தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டது. இத்தேர்வு முடிவுகள் இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்படுகிறது. www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. சென்னை வில்லிவாக்கத்தில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். புழல் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான செல்வகுமார் கடந்த 28ஆம் தேதி வில்லிவாக்கம் பகுதியில் பள்ளி முடித்து வீட்டிற்கு சென்ற சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் செல்வகுமார் மீது வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் தலைமறைவாக இருந்த செல்வகுமாரை கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாநில நெடுஞ்சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றுவதற்கான பணிகளை உடனடியாக தொடங்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசு பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த போதும் மத்தியிலும் மாநிலத்திலும் இருவேறு கட்சிகள் ஆட்சியில் இருப்பதால் திட்டத்தை அமல்படுத்தாமல் தாமதம் ஏற்படுத்துவதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டது. வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி கிருஷ்ணகுமார் அமர்வு 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மழை வெள்ள மீட்புப் பணிகளில் ஈடுபட 13 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளனர் என அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள தலா 25 வீரர்கள் அடங்கிய 13 குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மேலாண்மை மைய கமாண்டன்ட் அருண் தியோகம் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் நீலகிரியில் தலா 1 குழு வீதம் 2 குழுக்கள் ஏற்கனவே முகாமிட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். இன்று கடைபிடிக்கப்படும் கல்லறை திருநாளுக்காக புதுச்சேரிக்கு பெங்களூருவிலிருந்து பூக்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதி கிறிஸ்தவர்களால் கல்லறை திருநாள் அனுசரிக்கப்படுவது வழக்கம். இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தினரும் மறித்த தங்களது முன்னோர்களின் கல்லறைக்கு சென்று ஆண்மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். அன்றைய தினம் கத்தோலிக்க தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலியும் நிறைவேற்றப்படும். இதனையொட்டி பெங்களூர், ஓசூர், ஊட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட மலர்கள் புதுச்சேரியில் விற்பனை செய்யப்படும். குஜராத்தில் தொங்கு பாலம் அறுந்து விழுந்து 140 மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து அம்மாநிலத்தில் இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. குஜராத் மாநிலம் மோர்பி நகரில் மச்சு ஆற்றின் குறுக்கே அமைந்த 100 ஆண்டுகள் பழமையான தொங்கு பாலம் 8 மாத கால பராமரிப்பு பணிக்கு பின்பு கடந்த 26ஆம் தேதி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து விடப்பட்டது. இந்த நிலையில் 5 நாட்களில் பாலம் திடீரென நேற்று முன்தினம் அறுந்து விழுந்து பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. மோர்பி தொங்கு பாலம் அறுந்து விழுந்து 140 மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து குஜராத் மாநில அரசு சார்பில் இன்று துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. வங்கி ஊழியர்கள் வரும் 19ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இந்திய வங்கி பணியாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அகில இந்திய வங்கி பணியாளர்கள் சம்மேளனம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வங்கி ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் வங்கி நிர்வாகங்கள் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கின்றன என்றும் இருதரப்பும் கலந்து முடிவெடுக்கும் வழக்கத்தை கைவிட்டுவிட்டன என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து அனைத்து வங்கிகளிலும் உள்ள அகில இந்திய வங்கி பணியாளர் சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் வரும் 19ஆம் தேதி ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி ஊழியர்கள் வரும் 19ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அகில இந்திய வங்கி பணியாளர்கள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அகில இந்திய வங்கி பணியாளர்கள் சம்மேளனம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் வங்கி ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளில் வங்கி நிர்வாகங்கள் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கின்றன என்றும் இருதரப்பும் கலந்து முடிவெடுக்கும் வழக்கத்தை கைவிட்டுவிட்டன என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து அனைத்து வங்கிகளிலும் உள்ள அகில இந்திய வங்கி பணியாளர் சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் வரும் 19ஆம் தேதி ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெற செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஸ்டார்ட் அப் துறையில் அமெரிக்கா சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா உள்ளதாகவும் இந்தியாவில் உள்ள 100 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் 40 நிறுவனங்கள் கர்நாடகாவை தலைமையிடமாக கொண்டுள்ளதாகவும் கூறினார்.
குஜராத் மோர்பி தொங்கு பால விபத்திற்கு தகுதியற்ற ஒப்பந்ததாரர்களும் புதிதாக புனரமைக்கப்பட்ட தளம் அதிக எடை கொண்டதாக இருந்ததுமே காரணம் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்த வழக்கு விசாரணை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது மோர்பி நகராட்சியின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தடயவியல் நிபுணர்களின் அறிக்கையை சுட்டிக்காட்டி பேசினார். 4 லேயர்களுடன் கூடிய அதிக எடை கொண்ட அலுமினிய தளம் அமைக்கப்பட்டதும் தளத்திற்கு கீழ் உள்ள கேபிள் ஒயர் புதிதாக மாற்றப்படாததுமே விபத்திற்கு காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக ஹேமந்த் சோரானின் எம்எல்ஏ பதவியை பறிக்குமாறு தேர்தல் ஆணையம் அனுப்பிய பரிந்துரை மீது ஆளுநர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ராஞ்சியில் உள்ள அலுவலகத்தில் நாளை விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் முதலமைச்சரின் உதவியாளர் பங்கஜ் மிஸ்ரா உள்ளிட்ட 3 பேரை அமலாக்கத்துறை அண்மையில் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் கல்லூரி மாணவிகள் மீது தாலிபான்கள் தாக்குதல் நடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்தே அங்கு பல்வேறு மனித உரிமை மீறல்கள் நடந்து வருகிறது. இதற்கு பல்வேறு உலக நாடுகளும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் அண்மையில் ஹிஜாப் அணியாமல் மாணவிகள் கல்லூரிக்கு வரக்கூடாது என தாலிபான் அரசு உத்தரவிட்டிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனிடையே பாதாஷன் என்ற இடத்தில் உள்ள கல்லூரி ஒன்றில் ஹிஜாப் அணிந்து வந்த மாணவிகளை கல்லூரிக்குள் விடாமல் தாலிபான்கள் சவுக்கால் அடித்து துரத்தியுள்ளனர். இந்த சம்பவம் இணையத்தில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. தொடர் மழையால் சென்னை வியாசர்பாடியில் பல இடங்களில் இரவு முதல் மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் 29வது பிளாக் மற்றும் வியாசர்பாடி ஜே நகர் 6 மற்றும் 7 ஆகிய தெருக்களில் மின் விநியோகம் செய்யப்படவில்லை. இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதையும் விடியா திமுக அரசு எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். தனது திருமணத்தை உறுதி செய்யும் வகையில் நடிகை ஹன்சிகா மோத்வானி இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள புகைப்படம் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. நண்பரும் பிசினஸ் பார்ட்னருமான சோஹேல் கதுரியாவை டிசம்பர் 4 ஹன்சிகா கரம் பிடிக்கவிருக்கிறார். ஹன்சிகா மற்றும் சோஹேல் இருவரும் இணைந்து 2020 முதல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள அரண்மனையில் வைத்து திருமணம் நடைபெறும் என்றும் திருமண விழாக்கள் டிசம்பர் 2 இரவு தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது. வரி ஏய்ப்பு புகார் தொடர்பாக கடலூர் புதுச்சேரியில் உள்ள கேவி டெக்ஸ் துணிக்கடை மற்றும் உரிமையாளர் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் பாடலீஸ்வரர் கோவில் தெருவில் உள்ள கேவி டெக்ஸ் உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இவர்களுக்கு சொந்தமான புதுச்சேரி கேவி டெக்ஸிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டுள்ளனர். கேவி டெக்ஸ் நிர்வாகத்தினர் வரி ஏய்ப்பு செய்துள்ளது குறித்து விசாரித்து வருகின்றனர்.